ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியான ஒரு விளாக் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த விளாக் எடுத்து 1 மந்த் ஆயிடுச்சு, அது இன்னைக்கு தான் நான் போஸ்ட் பண்றேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லாஸ்ட் மந்த் எடுத்த வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. பட் இது ஒரு 10 நிமிஷம் நீங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாக்குறதுல அவ்வளோ சூப்பரா அவ்வளோ வைப்ரேஷனா இருக்க போகுது. எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனிமலைக்கு தான் போயிட்டு இருக்கோம். பழனிமலையில என்ன விசேஷம் அப்படின்னு கேட்காதீங்க. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்தது இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்ல பாத்திருப்பீங்க, நிறைய ஷார்ட்ஸ்ல பாத்திருப்பீங்க, நம்ம தேச மங்கையர்கரசி அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களோட வ்ளாக்ஸ்ல பாத்திருப்பீங்க. உண்மையாவே அவ்வளோ சூப்பரா அவ்வளோ ஹாப்பியா இருந்ததுங்க. இன்னைக்கு டே ஃபுல்லாவே பழனியில முருகன் சம்பந்தப்பட்ட மாதிரியே பார்த்துட்டு இருந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை உங்களுக்காக நான் விளாகாவும் எடுத்து வச்சிருந்தேன். நாங்க வந்து காலையில ஒரு 10 மணி வாக்குல தான் போனோம். நீ கொஞ்சம் வெள்ளனா போயிருந்தா, வெயிலுக்கு முன்னாடி போயிருந்தா நீ கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு மட்டும் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நாங்க ரெண்டு குட்டீஸும் கிளப்பி கூட்டிட்டு போனதுனால ஒரு 10:30 தான் போனோம். 2-3 பெரிய டென்ட் போட்டிருந்தாங்க. அதுல வந்து ஒரு டென்ட்ல பொதுமக்களை வெயிட் பண்ண வச்சு கொஞ்சம் கொஞ்சமான பேர் தான் ஆறுபடை முருகன் அலங்காரத்தையும் பார்க்கறதுக்கான அந்த ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு அனுப்புனாங்க. இனி ஒரு பெரிய டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தேச மங்கையர்கரசி, இனி நிறைய பொலிட்டிஷியன்ஸ், நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. அவங்களோட இதெல்லாம் நம்ம இந்த டென்ட்லையுமே பெரிய ஸ்க்ரீன் போட்டு அவங்களோட சாங்ஸு, அவங்களுடைய முருகன் பக்தர்களோட கதைகள் இதெல்லாம் சொல்லும் போது கேட்டுக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாச்சு. நாங்கள் இந்த இடத்தையெல்லாம் கிளியர் பண்ணி நாங்க மெயின் இடத்துக்கு போறதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ சூப்பரா இருந்தது. இன்னைக்கு டே ஃபுல்லாவே பழனிமலையில தான், காலையில இருந்து சாயங்காலம் 9-10 மணி வரைக்குமே பழனிமலையோட ஃபுல் வியூ இன்னைக்கு நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணணும். அம்மாவோட வாய்ஸ் வந்து உள்ள வைக்க முடியல, ஏன்னா ரொம்ப கரகரப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. நல்லாவும் இருந்தது, கேட்கவும் நல்லா இருந்தது. நாங்க கரெக்டா முடிச்சுட்டு அவங்களை பாக்குறதுக்கான ஒரு டைமிங்கும் கிடைச்சது. பட் கொஞ்சம் தூரமாக தான் பார்க்க முடிஞ்சது, பக்கத்தில் ரொம்ப பார்க்க முடியல. அந்த டென்ட்லேருந்து மீண்டும் கொஞ்சம் வெளியே வந்தோம் அப்படின்னா இப்படி ஒரு வே போட்டிருந்தாங்க. இது வழியாக போனோம்னா அங்கே வெயிட்டிங் ஹால் மாதிரி இன்னொரு வெயிட்டிங் ஹால் இருந்தது. இங்கே ஒரு 100 பேர் 100 பேரை தான் உட்கார முடியும். அவங்க சொல்லிட்டாங்க ஒவ்வொரு 100 பேராக தான் விட முடியும், அதுக்குள்ளே அவ்வளோ கேப்பபிள் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் நாங்கள் இன்னொன்று பார்க்கல, அந்த 3D சொல்லிட்டு ஒரு ஏரியா இருந்தது, அது எங்களால் கடைசி வரைக்குமே பார்க்க முடியல, அதை ரொம்ப மிஸ் பண்ணோம். அப்புறம் செப்பல்ஸ் எல்லாம் இங்கே முன்னாடியே விட்டுருந்தோம். இங்க விட்டுட்டு அந்த கேட்ல வழியா உள்ள போகணும். இது எங்கன்னா பழனி ஆண்டவர் காலேஜ், பாய்ஸ் காலேஜ் பழனியில வந்து கிரவுண்ட்ல தான் வந்து இந்த டெக்கரேஷன் எல்லாம் போட்டிருந்தாங்க. இது டெக்கரேஷன் ஸ்டார்டிங்ல இருந்தே நாங்க பார்த்தோம், ஆனா அப்ப வந்து யாருக்குமே அலௌட் இல்லை. அந்த கிரவுண்டுடைய காம்பவுண்ட் வால்ல வந்து அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு உள்ள வர மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்க ரெடி பண்ணும் போதே பார்த்தோம், பட் உள்ள போய் பாக்குறதுக்கான அனுமதி யாருக்குமே அப்ப இல்லை. அப்புறம் அவங்களும் அந்த டைம்ல வந்து கரெக்டா ஒரு 3 டேஸ் வந்து வெளியூர் போயிட்டாங்க. முதல் நாள் வர முடியல, சனிக்கிழமை தான் ஓபன் பண்ணாங்க. ஞாயிற்றுக்கிழமை 2வது நாளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. 2வது நாளே நாங்க வந்து போயிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ் வந்து இதுதான், ஒரு கோவக்குள்ள போகிற மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லே வந்து முருகனுடைய வேல் அவ்வளவு அழகா தத்ரூபமா அவ்வளோ பிரம்மாண்டமா வச்சிருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதே சமயம் வந்து டைம் கொடுத்தாங்க, அவசரமா போங்க போங்க, நல்லா யாரையும் அனுப்பல, வந்தவங்க எல்லாருமே போட்டோஸ் வீடியோஸ் எடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்களும் கேட்கலாம் என்னங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு, தாராளமா எடுக்க அனுமதி கொடுத்துருந்தாங்க. பழனி மலை மேலதான் எடுக்க அனுமதி இல்லை, அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு நான் வீடியோட லாஸ்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க என்ட்ரன்ஸ்லயே வந்து அழகா வேல் அவ்வளோ அருமையா பண்ணியிருந்தாங்க. அடுத்து கொஞ்சம் தள்ளி போன உடனே அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 4-8 வச்சாலே ஒவ்வொரு கடவுளையும் அவ்வளோ அழகா தத்ரூபமா ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆறுபடை வீடுகளில் 3ஆம் படைவீடு நம்ம பழனிமலையில் முதல் முறையாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து பார்க்கவே அவ்வளோ திவ்யமாகவும் அவ்வளோ சூப்பராகவும் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆன்மீக பேச்சாளர்களெல்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க. நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது, ஒரு சிலதை நம்மளால பார்க்க முடியல. ரெண்டு நாள் வந்து மாநாடு நடந்தது, அதுக்கு அடுத்து ஒரு வாரம் வந்து பொதுமக்களுக்கு வந்து அலோடு பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு.
அதே மாதிரி இங்கே வந்த எல்லாருக்குமே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு 7-8 டென்ட் நான் பார்த்தேன், பட் நாங்கள் இங்கே சாப்பிடலை. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஏன்னா இன்னைக்கு பழனி மலை மேலே போய் ஒரு அலங்காரம் ஒரு அபிஷேகமும் பார்க்கணும்னு முதலையே பிளான் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம். இங்கே சாப்பிடலாம், கொஞ்சம் வெளியவே போயிடலாம் அப்படின்னு பாப்பூஸ் வந்து வெளியே கூட்டிட்டு வந்தாலே உங்களுக்கே தெரியுமே, போகலாம் அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு கௌரி கிருஷ்ணா ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பழனி மலை ரீச் ஆயிட்டோம். இங்கே நிறைய பெரிய பெரிய ஃப்ரேம்ஸ் போட்டோஸ் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஆன்மீக புத்தகங்கள், முருகன் வரலாற்று கதைகள் புத்தகங்கள்லாம் நிறைய இங்கே புக் ஸ்டால்ஸ் மாதிரியும் போட்டிருந்தாங்க. வாங்குறவங்க நிறைய பேர் இதை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தாங்க. ரெண்டாவது இதிலிருந்து அப்படியே வெளியே போனால் பிரசாத பையும் நம்மளுக்கு வந்து அந்த 2 நாள் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த பிரசாத பேக்ல வந்து என்ன இருந்ததுன்னா பஞ்சாமிரதம், முருகனுடைய ராஜ அலங்காரம் ஒரு படம், அவருடைய ஒரு புத்தகம், அது போக வந்து ஒரு துண்டு வச்சு நம்மளுக்கு ஒரு மஞ்சள் பையில வந்து கொடுத்துருந்தாங்க. பிரசாதம் வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எங்களுக்கே தெரியல இந்த 2 நாள் தான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. நானும் பவாவும் வாங்கிட்டு நெக்ஸ்ட் அப்படியே வந்து பழனி மலைக்கு தான் போனோம். பழனி மலையில மொபைல் அலௌட் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கீழே வந்து இப்போ நிறைய கடைகளையும் டோட்டலா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது போக 2-வீலர் வந்து நிறைய அந்த அடிவாரத்தை சுத்தி நிறுத்தவோ அதுக்கு எல்லாமே வந்து பெர்மிஷன் வந்து கொடுக்கல. நம்ம ஏதாவது பார்க்கிங்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து மலை ஏற ஆரம்பிக்கணும். நாங்கள் திருவண்ணாமலை கிட்ட இல்லாட்டி பார்க்கிங்ல 2-3 பார்க்கிங்ல போட்டுட்டு தான் போவோம். மொபைலும் கம்பல்சரி. நானும் அங்க என்ட்ரி ஆகும்போதே வந்து பாதவிநாயகர் கோயில் இருக்கே அதுல இருந்து ஒரு 4-8 போனோம்னாலே மொபைல் கவுண்டர் இருக்கு, ஒரு மொபைலுக்கு 5 ரூபாய் அங்க மொபைல கொடுத்துட்டு தான் போவோம். இருந்தாலுமே இன்னுமே மலை மேல எடுக்கிற விளாக்ஸ வந்து போட்டுட்டு இருக்காங்க. லோக்கல் இன்ஸ்டாகிராம் சேனல்ல போடுறாங்க. ஒரு ரூல் கொண்டு வந்து அந்த ரூலை கரெக்டா இது பண்ணணும். நிறைய பேர் ஹேண்ட் பேக்ல வச்சுட்டு வர்றது, கொஞ்சம் சீக்கிரட்டா அந்த மொபைல் எல்லாம் மேல எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அடிவாரத்துல உங்களுக்கு ஓகேன்னு சொல்ற இடத்துல எல்லாம் நீங்க வீடியோ எடுத்துக்கலாம், வேண்டான்னு சொல்ற இடத்துல நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நாங்க வந்து அவ்வளோதான், இனி மொபைலை கொண்டு கவுண்டரில் கொடுத்துட்டு நாங்கள் 4 பேருமே மேலே போய் நல்ல முறையில் சாமி அலங்காரம் எல்லாம் பார்த்துட்டு வெயிட் பண்ணி மீண்டும் ஈவினிங்கும் தங்கரதம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தான் நாங்கள் கீழே வந்தோம். கீழே வரும்போது லேசர் லைட்டிங் எல்லாம் பார்த்துட்டு ஈவினிங்கும் வந்து வெளியே தான் சாப்பிட்டோம், மலை மேலே சாப்பிடலை. ரெண்டாவது நெய்க்காரப்பட்டி வரைக்கும் இந்த லேசர் லைட்டிங் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் வரைக்குமே இந்த லேசர் லைட்டிங், மலையோட உச்சி எது வரைக்கும் தெரியுதோ அது வரைக்குமே இந்த லேசர் லைட்டிங் தெரிஞ்சுது. ரொம்ப அழகா இருந்தது. இன்னைக்கு இந்த விளாக் வந்து பொறுமையா பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டடா, பை பை.